வெங்காய சட்னி நிறைய விதமாக செஞ்சுருப்பீங்க இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மசாலாலாம் நிறைய சேர்க்க போகிறதே இல்லை சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் வதக்கிக்கோங்க மிளகா உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ மூணு வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாலு நிமிஷம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு சாஃப்டானா போதும் இப்போ நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கோர்ஸாக இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம் குறை குறைப்பாக அரைக்கணும் தண்ணி சேர்க்காம இதே போல் அரைச்சிக்கோங்க இந்த சட்னியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுல தான் இருக்குது ஸோ தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்